ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐபிஎல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. முக்கால்வாசி கிணறு வந்து தாண்டிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் எல்லா டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு மேட்ச் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், லீக் மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பிளே ஆஃப்ல போயிடுவாங்க. முதல் ரெண்டு டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிஃபயர் ஒன்று மேட்ச் வச்சு ஜெயிக்கிற டீம் வந்து டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. அதில் தோக்கிற டீமுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த தேர்ட் ஃபோர்த்தில் வந்து குவாலிஃபயர் டூ வச்சு அதில் ஜெயிக்கிற டீமுக்கும் ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் ஒன்றில் லாஸ் ஆன டீமுக்கும் ஒரு மேட்ச் வச்சு எலிமினேட்டர் மேட்ச் மாதிரி வச்சு அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும், எப்போவுமே வருஷம் வருஷம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலாவது இடத்த வந்து யார் பிடிக்க போகிறோம் அப்படின்ற போட்டி வந்து ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்குமே வந்து அது ஒரு புரியாத ஒரு புதிராகவே கடைசி வரைக்கும் யார் வருவா யார் வருவா நெட்ரன் ரேட் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து போயிட்டுருக்கு. இந்த வருஷமும் அது வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ரெண்டாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க, மூணாவது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாலாவது பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்காங்க, 14 பாயிண்ட்ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், மும்பை இந்தியன்ஸ் வந்து கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் தவிர இருக்கிற ஒரு ஆறு டீம்ஸ் வந்து இந்த நாலாவது இடத்துக்கு போட்டி போட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து 14 பாயிண்ட்ஸில் வந்து தேர்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள டெல்லி கேபிட்டல்ஸ், அப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட், 8 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 4, 5, 6, 7, 8 அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்சிபிக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது, அதில் அவங்க ஜெயிச்சாலே வந்து போதும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது. ரெண்டு மேட்ச்சை வந்து கண்டினியூஸாக அவங்க வின் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து 14 பாயிண்ட் தான் வரும். ஸோ இதில் வந்து ஆர்சிபி ஒரு பாயிண்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், ஆர்சிபி வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த மற்ற டீமுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்கேஸ் ஆர்சிபி தோற்று ஆர்சிபியுமே வந்து 14 பாயிண்டில் இருந்தது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் வந்து கேகேஆர், சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் இவங்க எல்லாரும் இனி வரப்போகிற எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சு நல்ல நெட் ரன் ரேட்டில் இருந்தாங்க அப்படின்னா இதில் யாருக்கு நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கோ அந்த ஒரு டீம் வந்து நாலாவது பிளேஸுக்கு வரும். ரொம்பவே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். கடைசி வரைக்குமே வந்து யார் வரப்போகிறாங்க யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலைமையில் தான் வந்து போயிட்டு இருக்க போது. ஸோ இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் இருக்கு, அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பிளே ஆஃப் போயிடுவாங்க. அடுத்த ஆர்சிபி மேட்ச்சில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி கன்ஃபார்ம் பிளே ஆஃப் போயிடுவாங்க. இதுபடி நடந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இன்கேஸ் இப்படி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட்டி வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அந்த நாலாவது இடத்துக்கு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிற மேட்ச்ல எல்லாம் நானும் பிளே ஆஃப் போகல நீயும் பிளே ஆஃப் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவனையும் காலை வாரி விடுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, யார் அந்த நாலாவது இடத்த பிடிக்க போகிறாங்க, பிளே ஆஃப்ல போயிட்டு யார் இந்த வருஷம் வந்து சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.